நம் சொல்லித்தது அடுத்து
நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி எப்படி
ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அர்த்தம். ஏன்னா ஒரு பிள்ளைக்கு
பசி எடுக்கல அப்படின்னா டாக்டர்கிட்ட கொண்டு போனவொடனே டாக்டர் சொல்றாரா அதுக்குள்ள பணத்தை மிச்சப்படுத்துறா நல்லது அரிசி கொஞ்சம் மிச்சமாகுது அப்படின்னு சொல்றாங்களா கிடையாது அவனுக்கு பசியை உண்டாகிற டாக்டர் கொடுத்து அனுப்புறாரு ஏன்னா அந்த பிள்ளை சாப்பிடாம இருக்கிற காலம் எல்லாம் அவனுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது அவனுக்குள்ள சாபத்துக்கும் ஆசீர்வாதம் சாபமும் ஒரு எதிர்மறையான ஒரு நிலைமை
ஆசீர்வாதத்துக்கு விரோதமான உள்ளம் தான் சாபம். ஆசீர்வாதம் சாபம் ஒன்றே போகாது, அது ரெண்டுமே விரோதமானது. அது எப்படி வருது, அது எப்படி வேலை செய்யுது, அது வேறு தெளிவாக சொல்லித்தரு. ஆசீர்வாதம் என்னன்னா நாம் நல்லா வாழ்றதுக்கு பார்ப்பதற்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆற்றல், தி டிவைன் எபிலிட்டி டு லிவ், தேவனுடைய ஆற்றல் நமக்குள்ளே வருகிறது. நாம் எப்படியெல்லாம் வாழலாம், நல்லா வாழலாம், எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை, அது சிறு பிள்ளைகளுக்கு சாந்தர வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணங்கள் எல்லாம், வாய்ப்புகள் எல்லாம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில, ஜாப்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்ப வாழ்க்கையில, நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள எப்படியெல்லாம் வெற்றிகரமா நம்ம வாழ்க்கை வாழலாம், எப்படி அந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைந்து கொள்வது, இதுக்கு கடவுளாக வருகிற முதலி ஆற்றல் தான் ஆசீர்வாதம். சாபம் என்பது என்னன்னா இதுக்கு அப்படியா இது அப்படியே பல நூறு வருஷங்களுக்கு அப்புறம், இது எவ்வளவு காலம் ஆச்சு தெரியல, ஆனா பல
கிளம்புறா வார்த்தையை நிராகரித்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து கிளம்புறா அது அப்படியே இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லப்படுது பாருங்க. 28 1 14 வரைக்கும் வாசி பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை குறிச்சு சொல்லிடுது. அதுக்கப்புறமா 18 அதுக்கு வர பாலியல் வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாபத்தை குறிச்சு வாசிக்கும் பாருங்களேன். 28 சொல்லலாம். ஆனா